கோதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. கோதிகையின் காலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வெட்டீரியல்ஸ். 2 லட்சம் இருந்தா என்ன வாங்கலாம்? பைக், கார், ஜுவல், இப்ப சொந்த வீடே வாங்கலாம். மாசம் 7000 ரூபாய் கட்டுறதுக்கு நீங்க ரெடியா? சொந்த வீடே வாங்கலாமே. அனைவருக்கும் சொந்தமாய் ஒரு வீடு, அதுவே வெற்றி ரியல்ஸின் லட்சியம். பூஜை, பண்டிகை மற்றும் சுப காரியங்களுக்கு சுத்தமான அம்பிகா கற்பூரம் ஏற்றிடுங்கள். இறைவனின் அருளை பெற்றிடுங்கள். அம்பிகா சுத்தமான கற்பூரம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. இனிய காலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதிகையின் காலை தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான், பூர்ணிமா. பொதிகை தொலைக்காட்சி பாத்துட்டு இருக்கிற எல்லா அன்பு நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? வெத்தலை பாக்கு, பூ, பழம், கடவுள்கிட்ட வச்சு கடவுளை வணங்கி, வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வணங்கி, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா விருந்து சாப்பிடுவோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறது இன்னைக்கு திருக்குறள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். புது வருடம் ஆரம்பிக்குது, ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்க வேண்டாமா? அதனால இன்னைத்த திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 375வது குறள். உங்களுடைய திரையிலையும் அது வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவை எல்லாம் அன் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு, அப்படிங்கறத இன்னைத்த திருக்குறள். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நேரம் காலம் எல்லாம் நல்லா இருந்தாலுமே நம்மளுடைய விதி அப்படிங்கிறது சரியா இல்லைன்னா நம்ம செல்வம் சேர்க்கும் போது கண்டிப்பா நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். இதுவே வந்து எதுவுமே நல்லா இல்லைன்னா கூட விதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா வெற்றி அடைவோம் அப்படிங்கறதா இன்னைக்கு குறளுடைய அர்த்தம். இப்போ தெரியுதா நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு? ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது நம்மளுடைய கையில இல்ல, கடவுள் கையில இருக்கு. அதனால கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம வாங்குறோம். நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறோம். எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் இந்த வருடம் ரொம்ப சிறப்பா அமையணும். நினைக்கும் போதெல்லாம் பூ மலர்ற அளவுக்கு உங்க மனசுல நினைவுகள் அமையணும் அப்படிங்கிறது பொதிகையின் வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி மனசில் பூ மலரும்ல கீதா நாகு அவர்கள் சிலது சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா? பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. இப்ப திடீர்னு பின்ன வாலாஜா பட்டோம்ல தனி வீடு வாங்க போறத சொல்றீங்க? இப்படி ஆடம்பரமா அதுல கால வச்சு தாங்குமா மாப்பிள்ள? மாமா, வெறும் 1,80,000 ரூபாய்க்கு தனி வீடு தலைகீழ் நின்னாலும் கிடைக்காது மாமா. விட்டுற சொல்றீங்களா? இவ்வளவுதானா? உங்கள் வெற்றி ரியல்ஸ் பெருமையுடன் வழங்கும் வாலாஜாபாத் உரகடத்தில் நம்ப முடியாத விலையில் ஸ்ரீ சாய் சக்தி நகர் மனையுடன் வீடு ரூபாய் 1,80,000 மட்டுமே. ஸ்ரீ சாய் டைமண்ட் ஹோம்ஸ் ரூபாய் 1,40,000 மட்டுமே. வெற்றி ரியல்ஸ், பட்ஜெட் சிறுசு, டார்கெட் பெருசு. பூஜை, பண்டிகை மற்றும் சுப காரியங்களுக்கு சுத்தமான அம்பிகா கற்பூரம் ஏற்றிடுங்கள். இறைவனின் அருளை பெற்றிடுங்கள். அம்பிகா சுத்தமான கற்பூரம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான வருஷம், அற்புதமான வருஷம். இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் கிராண்ட் இயர் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். பழசெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து ஒரு சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். லைஃபோட பியூட்டியே அதுதான். நம்ம எப்போ வேணாலும் முடிவு பண்ணதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலேருந்து புதிய திசையை நோக்கி, நம்ம புதிய கோல்ஸ் அண்ட் புதிய ஆஸ்பிரேஷன்ஸை நோக்கி போக முடியும். அதுதான் வாழ்க்கையோட ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணியே ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் சாப்டர், பழைய பேகேஜ் எல்லாம் இறக்கி வச்சுருவோம். பழைய தாட்ஸு, பழைய லிமிட்டேஷன்ஸ், லிமிட்டட் திங்கிங் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாப்டரை நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம எல்லாரும் பண்ணணும். லைஃப் லைஸ் அவுட்சைட் த கம்ஃபர்ட் ஸோன். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இவ்வளோ வருஷங்களாக இவ்வளோ நாட்களாக நம்ம என்ன கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டு வந்தோமோ அதிலிருந்து கொஞ்சம் நம்ம இப்போ வெளியில் வரப்போகிறோம். அதுதான் நம்ம புதிய சாப்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நம்ம எழுத போகிறது இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக ஐ எம் கோயிங் டு ஒர்க் டுவர்ட்ஸ் 80%. அந்த லிட்டில் ஸ்ட்ரெச், நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் தான் வாழ்க்கை இருக்குது.
அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில நம்ம வந்து சந்தோஷமா அதை நம்மளே பர்பஸ்ஃபுல்லா பிளான் பண்ணிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இன்னைக்கு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த ப்ரோக்ராம் இப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்து அந்த புதிய சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எழுத போறது, நீங்க ஆவரேஜ் 70% வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க ஆவரேஜ் 80% ஆஸ்பயர் பண்ணி ஒர்க் பண்ணி வாங்க போறீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும், கொஞ்சம் வெளியில வரணும். அதுலதான் உங்களோட குரோத்தும் லேர்னிங்கும் இருக்கு. சப்போஸ் இப்ப வீடு நீங்க பராமரிச்சுட்டு இருக்கீங்க, அதை வந்து நீங்க கிளீனா வச்சுக்கிறது, அந்தந்த ஜாமான அந்தந்த இடத்துல அப்பவே வைக்கிறது, வீடு எப்பயுமே ரொம்ப டைடியா சுத்தமா இருக்கிறது, அண்ட் நம்ம வந்து ஃபுட் பிள்ளைங்களுக்கு ஃபேமிலிக்கு பண்றது, அவங்க வந்து வெரைட்டியா கேட்டுட்டு இருக்காங்க, அப்ப வெரைட்டியா இந்த தரக்க நான் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா பண்ண போறேன், இன்னும் ஹெல்த்தியா சமைச்சு கொடுக்க போறேன், இன்னும் வந்து நான் வந்து வீடை வந்து இன்னும் எக்ஸலண்டா ரன் பண்ண போறேன், இன்னும் சேவிங்ஸ் பண்ண போறேன், இன்னும் நான் வந்து வீண் செலவுகளை குறைச்சிட்டு இந்த வருஷம் வந்து நான் இவ்வளவு சேவிங்ஸ் கூட பண்ண போறேன். அந்த மாதிரி நம்ம வந்து கோல்ஸ், பெட்டர் கோல்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் கண்டிப்பா நான் வந்து என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறேன், நான் இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் வாங்கியே ஆவேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பா ரெக்கக்னிஷன் வாங்குவேன், நான் பண்ற ஒர்க்கை வந்து குட் ஒர்க்குன்னு நான் சொல்ல வைப்பேன், அந்த மாதிரி நான் எனக்கு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு க்ரோத் ஓரியன்டா நான் இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட இன் ஆல் ஆங்கிள்ஸ் நான் வந்து கண்டிப்பா வளர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் எழுதுங்க. நீங்க வந்து தொழில், உங்களோட சுய தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க கண்டிப்பா எழுத வேண்டிய கோல், நீங்க வந்து லாஸ்ட் இயர் இவ்வளவு நாளா நம்ம வந்து சொல்றதெல்லாம் வேற, மார்க்கெட்டுன்னு சொன்னேன், சுச்சுவேஷன்ஸ் சொன்னேன், லாஸ்ன்னு சொன்னேன், இல்லாட்டி நான் வந்து பிசினஸ் வந்து ரொட்டேஷன்ல இருக்கு, ஆனா பணம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியல, லாபம் சம்பாதிக்க முடியல, இல்ல லாபம் கொஞ்சமா சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க, இல்ல எக்ஸ் வேல்யூ சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விட்டுட்டு இந்த வருஷம் நீங்க ஒரு கோல், நீங்க பண்ணிட்டு இருந்ததை விட இப்ப லாபம் சம்பாதிக்காட்டி நீங்க கண்டிப்பா இன்னைக்கு லாஸ் மேக்கிங்க ஸ்டாப் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், அதுக்குள்ள பிளானை நீங்க மேக் பண்ணணும். அதே மாதிரி நீங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த வருஷம் கண்டிப்பா நான் 10% கூட சம்பாதிப்பேன், 20% கூட சம்பாதிப்பேன். அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் ஏரியாவை விட எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறது தான் ஃப்ரெஷ் சாப்டர். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து புது வருஷம் நம்ம ஃப்ரெஷ் சாப்டர் எழுதும் போது, இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல், எஜுகேஷன், பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்கள். அதே மாதிரி இது வந்து ப்ரொஃபஷனல், எஜுகேஷனல், உங்களோட பிஸ்னஸ் ஓரியன்ட் கோல்ஸ், ரிலேஷன்ஷிப் கோல்னு ஒன்று வச்சுக்கணும், அதுவும் ஃப்ரெஷ் சாப்டர் நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க புது வருஷத்துல. இந்த ரிலேஷன்ஷிப் கோல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த வருஷம் யூ ஆர் கோயிங் டு பில்ட் எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப், எல்லாரோடையும் நல்ல சொந்தம் நீங்க வந்து வச்சுக்க போறீங்க. பழைய சொந்தங்களோட உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுனால், ப்ராப்ளம் இருந்ததுனால், நீங்கள் யாரோடையாவது இப்போ பேசாமல் இருக்கீங்க, உங்கள் சொந்த சிஸ்டராக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், மதர் இன் லாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் டாட்டர் இன் லாவாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், முக்கியமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு பழைய மனக்கசப்புனால என்னமோ ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிற பாயிண்ட்டில் நீங்கள் அவங்களோட வந்து பிரியமாக இல்லாமலோ இல்லை பேசாமலோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்க இப்ப ரிலேஷன்ஷிப் கோலா, இன்னைக்கு புது வருஷம் பிறந்துருச்சு, இதை விட யூ டோன்ட் நீட் அ பெட்டர் டே, இன்னைக்கு கண்டிப்பா நீங்க இப்ப அந்த புது சாப்டர்ல நீங்க அடுத்தது எழுத போறீங்க, அடுத்த சாப்டர், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் நீங்க இப்ப கால் பண்ண போறீங்க, இல்ல நேர போய் பார்க்க போறீங்க, மனம் திறந்து பேச போறீங்க. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேச போறீங்கன்னா, பழச மறந்து மன்னிச்சு விட்டு இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து மூவ் ஆன் பண்ணணும், அந்த குறிக்கோளோட போக போறீங்க. திருப்பி நம்ம சண்டை போடுறதுக்காக போறது இல்ல, நம்ம பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக போக கூடாது, நம்ம தான் ரைட்டுன்னு சொல்றதுக்காக போக தேவையில்லை. ஒரே கோல், இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பா ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் போயிடக்கூடாது, எனக்கு அது முக்கியமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்க நேரம் அவங்களை போய் பார்த்து பேசுங்க, இல்ல போன்ல கூப்பிட்டு பேசுங்க. கண்டிப்பா நீங்க ரிலேஷன்ஷிப் கோல் இந்த வருஷம் ஃப்ரெஷ் சாப்டர் ஆரம்பிக்கும் போது, நம்ம தொலைந்து அழிந்து போய்கிட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்பை தயவு செய்து உயிர் கொடுத்து, முக்கியமான நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உயிர் கொடுத்து அதை திருப்பி நீங்க வந்து உங்க ட்ராக்ல கொண்டுட்டு வரணும். அதை கண்டிப்பா குறிக்கோளா நம்ம எடுத்து இந்த புது வருஷத்து அன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இட் வில் பி அமேசிங். நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க, இந்த இயர் எண்டில் நம்ம போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை கெயின் பண்ணியிருப்போம், எதுக்காக நம்ம தோக்கணும், நம்மளோட அதெல்லாம் தோஸ் ஆர் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் அவர் லைஃப், நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை நம்ம தான் காப்பாத்திக்க தெரியணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கோலையும் வச்சு, ரிலேஷன்ஷிப் கோல் ஒன்று, இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் கோல், அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் கோல் வைங்க. சி, லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹார்ட், மைண்ட், சோல் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் கோல் வச்சு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
என்ன வந்து உங்களுக்கு மெடிடேஷன் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா, மெடிடேஷன் கத்துக்குங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு வந்து மியூசிக் கேட்கணும், புக்ஸ் படிக்கணும்னு ஆசையா, அதை பண்ணுங்க. ஸோ அதை நோக்கியும் இந்த வருஷம் நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஹோலிஸ்டிக் லைஃப் உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷம் வந்து. ஐ விஷ் எவ்ரிபடி அ வெரி வெரி ஹோலிஸ்டிக் ஃபுல் லைஃப். ஸோ எல்லா துறைகள்லையும் எல்லா பாத்திலையும் நீங்க வளர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்ங்கிறது என்னோட ஆசை. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மட்டுமே 10% கட்டினால் போதும், 90% வங்கிக் கடன் ஏற்பாடு. வெற்றி ரியல்ஸ். பூஜை பண்டிகை மற்றும் சுப காரியங்களுக்கு சுத்தமான அம்பிகா கற்பூரம் ஏற்றிடுங்கள், இறைவனின் அருளை பெற்றிடுங்கள். அம்பிகா சுத்தமான கற்பூரம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. கீதா நாகு அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு எல்லா உறவுகள்கிட்டையும் பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சண்டை இல்லைன்னா மனஸ்தாபம் அப்படின்னா முதல்ல போய் பேசுறதுக்கு வந்து மனசு இடம் கொடுக்காதுதான். ஆனா இது வந்து தமிழ் புத்தாண்டு இல்லையா, சோ புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா கஷ்டம் அப்படின்னா கை கொடுக்கறது கண்டிப்பா உறவுகள் மட்டும்தான். இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னா அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்து. இந்த விருந்துல இன்னைக்கு வந்து விசேஷமா ஒண்ணு பண்ணுவாங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடியில வந்து துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். அது எது அப்படின்னா வாழ்க்கையோட அனுபவங்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். தூப்பு கசப்பு எல்லாம் சேர்ந்துதான் வரும். இது எல்லாத்தையும் சமாளிக்கிற பக்குவம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாங்காய் பச்சடி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பண்றாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியா தமிழ் விருந்து உங்களுக்கு வரப்போது. வாவுசி அவர்களுடைய சந்திப்பும் பாரதி அவர்களுடைய சந்திப்பும் பத்தி ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் சொல்ல வராரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். மிக அசாதாரணமான மனிதர்களின் சந்திப்புகள் எல்லாம் மிக சாதாரணமாக நடைபெற்றிருக்கின்றன. வரலாற்றின் வழிநடுக பார்க்கிற போது இத்தகைய சம்பவங்கள் உலகெங்கும் நடைபெற்றிருக்கின்றன. மாபெரும் தலைவர்கள் இரண்டு பேர் சந்திப்பது எதேச்சையாக, இயல்பாக, எதிர்பாராத விதத்தில் நடந்திருக்கும். அதற்கு பிறகு அவர்களே காலப்போக்கில் சமூகத்தையே வழிநடத்தக்கூடிய இரட்டையர்களாக மாறியிருப்பார்கள். நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளை அத்தகைய ஒரு மகத்தான சந்திப்பு அவரது வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது. வாவுசி கண்ட பாரதி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு புத்தகம், இந்த புத்தகத்தை நல்ல வேளையாக வாவுசியினுடைய மகன் வாவுசி சுப்பிரமணியம் 1946 ஒரு சிறு வெளியீடாக வெளியிட்டு விட்டார். எத்தனையோ புத்தகங்கள் வாவுசியினுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த காலத்திலேயே வெளியாகியிருக்கின்றன. சிறைச்சாலையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் கூட வெளியே வந்து வெளியாகியிருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருந்ததே தவிர, கையெழுத்து பிரதியாக இருந்ததே தவிர, அது முறையாக வெளியிடப்படவில்லை. நல்ல வேளையாக அந்த சிறு புத்தகம்தான் இப்போது வாவுசி பாரதி என்ற மா மனிதர்களுடைய சந்திப்பை மிக துல்லியமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அடிக்கடி தூத்துக்குடியில இருந்து சென்னை செல்வார். வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாக வாவு சிதம்பரம் பிள்ளை தன் சொந்த ஊராக இருக்கிற தூத்துக்குடியில இருந்து தமிழகத்தின் தலைநகரமாக இருக்கிற சென்னைக்கு பல விஷயங்களாக வருவார். அவ்வாறு வருகிற போது ஒரு நண்பர் வீட்டில் திருவல்லிக்கேணியிலே சுங்குராம் செட்டி வீதி என்று சொல்லக்கூடிய ஒரு வீதியில் அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அந்த நண்பர் வீட்டில் தான் தங்குவது வழக்கம். அவ்வாறு தங்கியிருந்து விட்டு காலையில், அப்போது திருவல்லிக்கேணியிலிருந்து சென்னை நகரத்துக்கு செல்வது பட்டணத்திற்கு செல்வது என்று சொல்வார்கள், அவளுக்கு கொஞ்சம் தொலைவு. ஆகவே அப்படி பட்டணத்திற்கு காலையிலே சென்று மாலையிலே அவர் வேலையை முடித்துக் கொண்டு திரும்பி வருவார். அப்படி செல்கிற போதும் திரும்பி வருகிற போதும் அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கிறது.
அந்த வீடுதான் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ், ஒரு தேசபக்த தமிழ் இதழ். அந்த தமிழ் இதழினுடைய அதிபர் தான் திருமலாச்சாரியார், எம்பிடி ஆச்சாரியா என்று சுருக்கமாக சொல்வார்கள். அந்த திருமலாச்சாரியாருடைய வீடுதான் அந்த வீடு என்பதை தெரிந்து கொண்டார். பல நேரங்களிலே செல்கிறவர் திரும்பி வருகிற போது அந்த வீட்டை பார்த்துவிட்டு வந்திருக்கிறாரே தவிர அந்த வீட்டுக்குள் நுழையலாம் என்று அவர் நினைத்ததில்லை. அவ்வாறான அந்த வீட்டை பார்ப்பதற்கு முன்பே, சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாட்டு பணிகளில் தேச பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தவர் தான். தேசம் எந்த திசை வழி நோக்கி செல்கிறது என்பதையெல்லாம் ஆழமாக ஆய்வு செய்து கொண்டிருந்தவர் தான். ஆகவேதான் இந்தியா என்ற இதழின் அதிபரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை அவருக்கு பிறந்திருக்கிறது. அவர் அவ்வாறு அந்த மாளிகை ஒரு நாள் திரும்பி வருகிற போது, தன் பணியை முடித்துவிட்டு மாலை நேரத்திலே திரும்பி வருகிற போது, இந்த திருமலாச்சாரியார் எப்படியாவது இன்றாவது போய் சந்திக்கலாம், கொஞ்சம் ஓய்வு கிடைத்திருக்கிறது போய் சந்திக்கலாம் என்று உள்ளே செல்கிறார். உள்ளே செல்கிற போது மேலே இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். இந்த மாடிக்கு செல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம் என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே கீழே இருந்தவர் சொன்னது போல மாடிக்கு சென்றார். மாடிக்கு சென்றார். ஒரு இளையவர் தலைப்பாகை கட்டியிருக்கிறார். ஒரு ஐயங்கார் அவரை பார்த்து, இந்தியா பத்திரிகையுடைய அதிபரை சந்திக்க வந்திருக்கிறேன், நீங்கள்தான் இந்தியா பத்திரிகையின் அதிபரா என்று கேட்டபோது, ஆம் என்று மகிழ்ச்சியாக சொல்ல, நான் ஓட்டப்பிடாரத்தில் இருந்து வந்திருக்கிறேன், தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் இருந்து வந்திருக்கிறேன், எனது பெயர் சிதம்பரம் பிள்ளை, நான் ஒரு வழக்கறிஞர் என்றெல்லாம் சொன்ன பிறகு, உன்னே சந்தோஷமாக பக்கத்தில் இருந்த ஒரு அரங்கத்தின் அந்த மையப்பகுதியிலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து சத்தம் போட்டு, பாரதி உங்கள் ஊரைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் சந்திக்க சென்றது அதிபரைத்தான். இவர் உள்ளே சென்றது இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த புகழ்மிக்க இதழின் அலுவலகத்தை தான் பார்க்க சென்றார், அதிபரைத்தான் சந்திக்க சென்றார். ஆனால் அதிபர் அந்த ஓட்டப்பிடாரம் தூத்துக்குடி என்று சொல்லி முடிப்பதற்குள்ளேயே உள்ளே குரல் கொடுத்து, பாரதி உங்கள் ஊர்க்கார வந்திருக்கிறார் சொன்ன பிறகு, பாரதியும் அவரோடு இன்னொருவரும் வெளியே வருகிறார். அதற்கு முன் இரண்டு பேரும் சந்தித்தது கிடையாது, முதல் முறையாக சந்திக்கிறார். அவர் சந்திக்கிற போது, என் பெயர் சிதம்பரம் பிள்ளை, நான் வழக்கறிஞர் உலகநாதன் பிள்ளையினுடைய மகன் என்று வாவுசி சொல்ல, அந்த அதிபரும் வாவுசியும் பாரதியும் மகிழ்ச்சியோடு பல விஷயங்களை பேசிக் கொண்டார்கள். பேசிக்கொண்டு பக்கத்திலே திருவல்லிக்கேணி கடற்கரைக்கே சென்று விட்டார்கள். மொத்தத்தில் நான்கு பேர் அந்த கடற்கரையிலே அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பிபின் சந்திரபாலர் அவரது சொற்பொழிவுகள், வங்காளத்திலே நடைபெறுகிற நிகழ்வுகள், பஞ்சாபிலே நடைபெறுகிற நிகழ்வுகள், இதே தமிழகத்தில் நடைபெற்ற சுதந்திர போராட்டம் தொடர்பில் நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். நல்ல வேளையாக அந்த சம்பவத்தை அங்குலம் அங்குலமாக வாவுசி கண்ட பாரதி என்று சொல்லக்கூடிய அந்த சிறு புத்தகத்திலே வாவுசி கைப்பட எழுதிவிட்டார். அது மட்டுமல்ல, அவ்வாறு உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது திருவல்லிக்கேணி கடற்கரையில் மணல்வெளியில் மாலை சுமார் 5:30 மணிக்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது, மின்மினி விளக்குகள் போல் என் நெஞ்சில் இருந்த அந்த தேசப்பற்று சுடர்விட்டு பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. ஒரு நல்ல அகல் விளக்கை போல சுடர்விட்டு பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. ஒரு மின்மினி விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற விளக்காக மாறிவிட்டது. அந்த சின்ன உரையாடலில், சில நிமிடங்கள் உரையாடியதில், ஏற்கனவே எனக்கு இருந்த தேசபக்தி சுடர்விட்டு பிரகாசிக்க தொடங்கிவிட்டது என்று எழுதியது மட்டுமல்ல, பாரதியினுடைய உணர்ச்சி மிக்க பேச்சு, அந்த கலந்துரையாடல் தெரிவித்த கருத்து, அதிபர் அருகிலே அமர்ந்து சொன்ன விஷயங்கள், அத்தனையும் வாவுசி பதிவு செய்திருக்கின்றார். இந்த சந்திப்பு அதற்கு பிறகு நிரந்தரமான சந்திப்பாக உருவாகிவிட்டது. வாவுசியினுடைய பாரதி இரண்டு பேரும் தமிழகத்தினுடைய திரிசூலம், இந்திய விடுதலை போராட்டத்தின் திரிசூலம் என்று பாலகங்காதர் திலகர், லாலா லட்சுமதி ராய், பிபின் சந்திரபாலர் என்ற முப்பெரும் தலைவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் வரலாற்றில். அதேபோல் தமிழகத்தின் திரிசூலம், விடுதலை போராட்டத்தின் திரிசூலம் என்றால் பாபு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார். அதற்கு பிறகு அதே இந்தியா அலுவலகத்திற்கு உள்ளே சென்றார் அல்லவா பாரதி, ஆசிரியராக இருக்கிற அந்த இந்தியா இதழில் எத்தனை கட்டுரைகள் பாபுசியை பற்றி வெளிவந்திருக்கிறது. பாபுசியை பற்றி பாரதி எழுதிய கவிதைகள் மிகப்பெரிய சாகா வரம்பெற்ற கவிதைகள். அந்த கவிதைகளை எல்லாம் இப்போது படித்தாலும் அந்த கடந்த காலத்தில்
எந்த அளவுக்கு விடுதலை போராட்ட உணர்ச்சி இருந்திருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளத்தக்க முறையில் இருக்கிற கவிதைகள். அது மட்டுமல்ல, வஉசி சிறைச்சாலை கடைக்கப்பட்டு நீதிமன்றத்திலே ஏற்றப்பட்ட போதும், அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட பிறகு, வஉசி கைது செய்யப்பட்ட பிறகு தூத்துக்குடியிலே, பாளையங்கோட்டையிலே, திருநெல்வேலியிலே எந்த மாதிரியான கலவரம் ஏற்பட்டது? முதல் முதலில் இந்திய அளவிலே அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட பிறகு தொழிலாளர்கள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து தெருவிலே இறங்கி தன்னுடைய தலைவர்களுக்காக குரல் கொடுத்து களம் இறங்கியது வஉசிக்குத்தான். அதற்கு பிறகு ஒரு 4 மாத காலம் கழித்து தான் திலக பெருமான் வடநாட்டிலே கைது செய்யப்படுகிறார். அதற்காக அரசியல் காரணங்களுக்காக தொழிலாளிகள் களம் இறங்குகிறார். அத்தகைய களம் இறங்கிய போது அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த கலவரம், அந்த காட்சியை பார்க்க என்பதற்காக பாரதி நேரடியாக சென்றது, நேரடியாக தூத்துக்குடிக்கே சென்றது, பாளையங்கோட்டைக்கு சென்றது, திருநெல்வேலிக்கு சென்றது, நேரடியாக சென்று எத்தகைய கலவரம் ஏற்பட்டது என்பதை வரலாற்றில் பதிவு செய்தது. அது மட்டுமல்ல, சுதேசி கப்பல் வாங்கியது, அந்த சுதேசி கப்பல் கடைசியில் விற்பனை ஆனது என்ற வரலாற்று சுவடுகளை எல்லாம் வரிதவறாமல் எழுதிய மகாகவி பாரதி உற்ற நண்பராகவும் நெருங்கிய தோழராகவும் சொந்த சகோதரரை போல இரண்டு பேரும் இரட்டையர்களைப் போல இந்திய விடுதலை போராட்டத்திலே பணியாற்றி இருக்கிறார்கள். அத்தகைய மாபெரும் மனிதருடைய சந்திப்பு எளிமையான முறையில், சர்வசாதாரணமான முறையில் 1906 வாக்கில் நடைபெற்றதாக வஉசி பதிவு செய்திருக்கின்றார். எத்தகைய சந்திப்புகள் சாதாரணமாக இருந்தாலும் மா மனிதர்களாக இருக்கிற போது அந்த சந்திப்புகளே சரித்திரமாக மாறிவிடுகிறது. நன்றி, வணக்கம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. 2 லட்சம் இருந்தா என்ன வாங்கலாம்? பைக், கார், ஜுவல், இப்ப சொந்த வீடே வாங்கலாம். மாசம் 7000 ரூபாய் கட்டுறதுக்கு நீங்க ரெடியா? சொந்த வீடே வாங்கலாமே. இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தனி வீடு, அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம செங்கல்பட்டுல தான். வாடகை வீட்டுக்கு சே குட் பை, சொந்த வீட்டுக்கு சே ஹாய். உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க சொந்த வீட்டை புக் பண்ணுங்க. இந்த சம்மர் வெகேஷனுக்கு இன்டர்நேஷனல் டூர் ஃப்ரீயா போயிட்டு வாங்க. அனைவருக்கும் சொந்தமாய் ஒரு வீடு, அதுவே வெற்றி ரியல்ஸின் லட்சியம். பூஜை, பண்டிகை மற்றும் சுப காரியங்களுக்கு சுத்தமான அம்பிகா கற்பூரம் ஏற்றிடுங்கள். இறைவனின் அருளை பெற்றிடுங்கள். அம்பிகா சுத்தமான கற்பூரம். 2 லட்சம் இருந்தா என்ன வாங்கலாம்? பைக், கார், ஜுவல், இப்ப சொந்த வீடே வாங்கலாம். மாசம் 7000 ரூபாய் கட்டுறதுக்கு நீங்க ரெடியா? சொந்த வீடே வாங்கலாமே. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தனி வீடு, அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட. எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம செங்கல்பட்டுல தான். வாடகை வீட்டுக்கு சே குட் பை, சொந்த வீட்டுக்கு சே ஹாய். உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க சொந்த வீட்டை புக் பண்ணுங்க. இந்த சம்மர் வெகேஷனுக்கு இன்டர்நேஷனல் டூர் ஃப்ரீயா போயிட்டு வாங்க. அனைவருக்கும் சொந்தமாய் ஒரு வீடு, அதுவே வெற்றி ரியல்ஸின் லட்சியம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. வஉசி அவர்கள், பாரதி அவர்களுடைய சந்திப்பை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்து சொன்னாங்க ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதி வையகமே வானகமே. இதுல வந்து இயற்கையிலேருந்து வர பொருட்கள் ஒன்னுத்தோடைய உபயோகங்களும் பயன்களும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து ஆடாதொடை அப்படிங்கிற ஒரு இலையை பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப துவர்ப்பா இருக்கிறதுனால ஆடெல்லாம் வந்து இதை கடிச்சு சாப்பிடாது, அதனாலதான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சா. அது மட்டும் இல்ல, இது வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல், சளி இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ரத்த கொதிப்பு இது குறைக்குமா? சோ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதோட பயன்கள் வேற என்னென்ன அப்படிங்கறது டாக்டர் நிக்கிலா வெங்கட் சொல்ல வராங்க. வையகமே வானகமேல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்பத் தமிழ்மொழி போல் இல்லை. சித்தர்கள் முத்தர்கள் செப்பிய கவியினில் செந்தமிழ் ஒன்றே முந்தியதாம் பொயில். அதாவது பாரதிதாசனுடைய கவிதை இது. பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, எத்தனை மொழிகளில் பாடினாலும் தமிழ் மொழியில பாடின மாதிரி ஒரு இன்பம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். சித்தர்கள் முத்தர்கள் எல்லா பெரிய ஞானிகள் எல்லாம் எவ்வளவோ கவிகள் பாடி இருந்தாலும் செந்தமிழ் தான் இந்த புவியிலே தமிழ் மொழி வந்து ரொம்ப முந்தி இருந்து இருக்கு. அதாவது முதன்மையான ஒரு மொழி
சங்ககாலம் தொற்று ரொம்ப முந்தியிருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக இன்னைக்கு தமிழும் இசையும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தமிழ் சாதாரணமாக நம்ம நாடு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு பாஷை, அது வந்து ஒரு பெரிய அளவில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரு மூலிகை காரணமாக இருந்திருக்கு. ஒரு மூலிகையினுடைய தமிழ் பெயரே அதனுடைய பொட்டானிக்கல் நேமாக கூட அமைஞ்சிருக்கு. ஆனால் அவ்வளோ தமிழை ஏற்றமுடையதாக செய்த அந்த மூலிகை அதை சாப்பிடும்போது குரல் வளமும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தமிழும் இசையையும் பெருமைப்படுத்திய ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மூலிகை எந்த மூலிகைன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடாதோடை. ஆடு மாடுகள் கூட சீக்கிரமாக சாப்பிட்றாது, அவ்வளோ கசப்பான ஒரு இலை. ஆடாதொடைக்கு வந்து பொட்டானிக்கல் நேமே ஆடாதோட வசிக்கா, அதாவது தமிழ் பெயரே அதுக்கு பொட்டானிக்கல் நேமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பழமொழியும் இருக்குது, ஆடாதோட சாப்பிட்டா பாடாத தொண்டையும் பாடுமாம். பாடவே முடியல பாட்டு வராதவங்களுக்கு கூட, குரல் இனிமை இல்லாதவங்களுக்கு கூட ஆடாதோடையும் அஞ்சு குறுமிளகும் வச்சு சாப்பிட்டோம்னா பாடாத தொண்டையும் பாடும். அந்த குரல் வரம் ஸ்வரம், அதாவது நம்மளுக்கு வந்து குரல் வளம் வரும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆடாதோடை வந்து திக்த கஷாய ரசம்னு சொல்லுவோம், அதாவது கசப்பும் இருக்கும் கொஞ்சம் துவர்ப்பும் இருக்கும். அதனுடைய விபாக்கம் அப்படின்னா என் டேஸ்ட், அது வந்து கட்டுரசம், காரம் இருக்கும் அதில் கொஞ்சம். ஆடாதோடை வந்து வாசா அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். என்ன அதனுடைய முக்கியமான பண்ணா, ரத்த பித்தகரம், அதாவது ரத்த பித்தத்துக்கு ரொம்ப அருமருந்தாக இருக்கும் ஆடாதோடை. கஃபத்தையும் வாதத்தையும் கம்மி பண்ணும். பித்தம் வந்து ரத்தத்தோடு சேர்ந்து ரொம்ப உடம்புல கெடுதல் செய்கிற நேரத்தில் ஆடாதோடை ரத்த பித்தத்தை குணப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகையாகும். ஆடாதோடைய வந்து எப்படி சாப்பிட்லான்னா, அதை ஜூஸ் பண்ணிட்டு, அதாவது ஸ்வரசம்னு சொல்லுவோம், அதை அரைச்சி பிழிஞ்சு அப்படியே குடிக்கலாம் தேன் கலந்து. அதாவது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் தேன் கலந்து ஆடாதோடை ஸ்வரசத்தை சாப்பிடலாம். ஆடாதோடையில் வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இருக்குது, புழுக்களையும் போக்கக்கூடிய தன்மை இருக்குது, ரத்த சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய தன்மையும் அதில் அதிகமாக இருக்குது. எலும்புரிக்கி நோய்னு சொல்லுவோம் இல்லையா, டிபி, எலும்புரிக்கி நோய்க்கு ரொம்ப அற்புதமான தீர்வை கொடுக்கும். தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரும்போது ஆடாதோடையில் மணப்பாகுன்னு சொல்லுவோம், அதாவது வெல்லம் சேர்த்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை சேர்த்து மணப்பாகு செய்து அதை, அதாவது அது அந்த ஆடாதோடையோட ஸ்வரசம் அந்த இலைச்சாரையும் வெள்ளப்பாகும் சேர்த்து ஒரு கன்சிஸ்டன்சி, அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்வீட் எல்லாம் செய்யும்போது இப்படி ஒழுக கம்பிப்பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி ட்ராப் பை ட்ராப்பாக ஒழுகிற மாதிரி ஒரு பதத்தில் செஞ்சு வச்சு தினமும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டே வந்தோம்னா நம்மளுடைய நெஞ்சு வந்து பலப்படும், அதாவது நுரையீரல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்கே ஆகும். ஆடாதோடை வந்து நிறைய பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். சுவாசம், காசம், ஹிருத்யம், இதயத்துக்கு ரொம்ப நல்லது, இதயம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வலுப்படும். ஆடாதோடைய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இலைகள் எல்லாம் நெல்லில் உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கலாம். அந்த பொடியை தினமும் தேனில், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே குவான்டிட்டி மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும், அதாவது குழந்தைகளுக்குன்னா ஒரு கால் ஸ்பூன், ஒரு சிட்டிகை, ரொம்ப சின்ன குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசுக்குள்ளேன்னா ஒரு ஒரு சிட்டிகை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகிற குழந்தைகள் இருக்காங்க, இப்போ ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைகன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஞ்சு வயசு அந்த மாதிரின்னா நம்ம ஒரு கால் ஸ்பூன் தேனில் கலந்து கொடுக்க அவங்களுக்கு சளியெல்லாம், நெஞ்சு சளியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். ஆடாதோடை வந்து சிறந்த புரோங்கோ டைலேட்டர்னு சொல்லுவோம், அதாவது நம்ம நுரையீரலுக்கு போகக்கூடிய புரோங்கஸ்னு, இப்போ ரெண்டு பக்கம் நுரையீரல் இருக்குது, அதுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா படங்களில், இப்படி நடுவில் ஒரு தண்டு மாதிரி வரும், ரெண்டு பக்கம் இப்படி பிரிஞ்சு வரும், ரெண்டு நுரையில் போகும், அந்த புரோங்கஸ், அந்த புரோங்கோ டைலேட்டர், அது வந்து சுருங்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் அந்த போல் பிரச்சனைகள்லாம் வரும். சளி அதிகமாகும் போது அது போய் சளி சேர்ந்துக்கும் அந்த புரோங்கஸில், அந்த பாதைகள் எல்லாம். அப்போ அதையெல்லாம் நீக்கிறதுக்கு இதில் வேசசின் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அதெல்லாம் இந்நாளில் கண்டுபிடிச்சது, இருந்தாலும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த நுரையீரல் எல்லாம் வந்து சுத்திகரிக்க பட்டு சுவாசம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடாதோடை வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, ஆடாதோடை இலை சாறையும் வில்வ இலையினுடைய சாறையும் சம அளவு எடுத்து டெய்லியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 ml அப்படி சாப்பிட்டுட்டே வரும்போது அது வெயிட் ரிடக்ஷன் பண்ணும். ஏன்னா இந்த ஆடாதோடை இலைக்கு ரத்தத்தில் இருக்க உப்பையும் கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. இப்போ இந்த ஆடாதோடை இலை எப்படின்னா,
காயக்கற்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரசாயனம்னு சம்ஸ்கிருத வார்த்தை. காயக்கற்பம் அதாவது வாழ்நாளை நீடிக்க உதவக்கூடிய மூலிகைகள் சில இருக்கு, அதில் ஆடாதோடையும் ஒன்று. தினமுமே அதை எடுத்துக்கிட்டாலும் தப்பில்லைன்னு. ஆனால் எது தினமும் சாப்பிட்ணும்னு நான் சொன்னாலும் அது வந்து அளவான முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தினமும் டாக்டர் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதையே அளவுக்கு மிகுதியாக எடுத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடாதோடை வந்து கிருமி நாசினி குணம் இருக்கிறதுனால ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியலாகவும் ஒர்க் பண்ணும். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் ஆடாதொடையில் என்ன இருக்குன்னா, இப்போ எல்லாருமே சிசேரியன் பண்ணிகிட்டே வரோம். குழந்தை கன்சீவ் ஆனாங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்புகள் கம்மியாயிட்டே இருக்குது. அப்போ நம்ம வந்து நிறையா முன்ன மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, குமிஞ்சு வீடு கூட்டுறது கிடையாது. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடாதோடைய இலை அதாவது அந்த செடியினுடைய வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை ஒரு பிடி எடுத்து தினமும் அதை நல்லா தட்டி கஷாயம் போட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி, அதாவது கர்ப்பகாலத்தினுடைய நிறைவான மாதம் 8வது மாதம் அந்த 9வது மாதம் தொடக்கம் அந்த 1 மாதத்துக்கு தினமும் ஆடாதோடைய வேர்னுடைய கஷாயம் குறைந்த அளவு குடிச்சிட்டே வரும்போது அது சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நன்மைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி நம்மளும் நல்லதாக நல்ல முறையில் நம்மளோட ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத ஆடாதோடையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.